ஹலோ Viewers வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க நான் இது வாட்டர் அந்த ரெட்டு பாகத்தை சாப்பிட்டு வேண்டாம் தூக்கி போடுற ரெட்டு இதை வச்சு சப்பாத்தி நான் ரோட்டி புல்கா எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் பண்ணலாம் இந்த மேல் தோல் இல்லாமல் மற்ற பாகத்தை துருவி வச்சுக்கலாம் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் இந்த க்ரீனாக உள்ள தோலை தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம் வாட்டர் கண்டென்ட் தான் ஜாஸ்தி இதில் பேரே வாட்டர் மெல்லன் இல்லையா ரொம்ப தண்ணி வேண்டாம் அதனால் புழிஞ்சு எடுத்துக்கலாம் இதை வச்சு நிறைய டிஷ் பண்ணலாம் ஏற்கனவே கூட்டு பண்ணி காமிச்சிருக்கேன் புழிஞ்சு எடுத்து வச்ச இதில் இதுலேருந்து எடுத்த தண்ணி அது இப்போ இந்த துருவல்ல ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் என்ன பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு கடலமா சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பொடி ஒரு கைப்பிடி அளவு பொடிப்பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசஞ்சிக்கலாம் தண்ணியே சேர்க்க வேண்டாம் ஏற்கனவே அந்த வாட்டர் மில்லனில் இருக்கிற தண்ணியே போதும் பிசைஞ்சாச்சு இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி எண்ணெய் காய வச்சுருக்கேன் அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு நிதானமாக பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும் ஃப்யூ மினிட்ஸ் விட்டு திருப்பி போடலாம் இது வெந்துடுத்து இதை எடுத்துடலாம் இதே மாதிரியே கோஃப்தாவாக எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம் கிரேவிக்கு மிக்சியில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரலாம் கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனியா பவுடர் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து அதோடு அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதையும் சேர்த்து வதக்கணும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதக்கணும் பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும் அது நல்லா வதங்கியாச்சு இதில் கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவை கட்டி இல்லாமல் நன்னா சேர்த்து விட்டு அந்த கடலை மாவும் நல்லா இதில் வதங்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கடலை மாவு சேர்த்து வதங்கியாச்சு இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வாட்டர் மெல்லனை புழிஞ்சு எடுத்த தண்ணி இருக்கு இல்லையா இது ஒரு அரை டம்ளர் இருக்குது இதை சேர்த்துக்கலாம் பேலன்ஸுக்கு இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொதிக்க விடலாம் மூடியை திறந்து பார்க்கலாம் நான் கொதிச்சிருக்கும் பாருங்கள் நல்லா கொதிக்கிறது கிரேவியும் திக்காயிருக்கு பாருங்க பொறிச்சு வச்சிருக்கிற கோஃப்தாவை இந்த கிரேவியில் போட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடணும் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தி உலர்ந்த வெந்தய இலை அதை இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்க்கணும் இந்த கசூரி மேத்தி சேர்த்தோடனே அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கம்ம கம்மான்னு வாசனை அடிக்கிறது நம்ம வாட்டர் மில்லன் ரெட்டு போட்ட கோஃப்தா கறி ரெடியாக எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் நிறைய பச்சை கொத்தமல்லி பொடி பொடியாக நரிக்கிறது தூவிக்கலாம் வாட்டர் மில்லன் ரெட்டு கோஃப்தா கறி சூப்பராக ரெடியாக எடுத்து நீங்கள் இதில் பண்ணியிருக்குன்னு சொன்னால் தான் யாருக்குமே தெரியும் இல்லைன்னா இது லவக்கியில் பண்ணுற கோஃப்தா கறி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு பன்னீர் கோஃப்தா அந்த மாதிரி தான் இருக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது ஃபுல்கா சப்பாத்தி ரோட்டி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வியூஸ் பண்ணி பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்